தி கிங் விராட் கோலி ஒரு ரெண்டு மாசமா ஓய்வுல இருந்தாரு. ஐயோ அவர் எந்த ஃபார்ம்ல இருக்காரு, எப்படி ஆட போறாரு அப்படின்றது தெரியாம ஆர்சிபி ரசிகர்களுமே அதிக ஆர்வத்துல தான் இருந்தாங்க. ஆனா மனுஷன் அந்த ரெண்டு மாசமுமே செம்ம பிராக்டிஸ்ல இருந்த மாதிரி ஐபிஎல் தொடர்ல சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஓய்வு காலமான அந்த ரெண்டு மாதத்துல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத பத்தி விராட் கோலியே விளக்கம் கொடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, விராட் கோலி நான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரரும் முன்னாள் கேப்டனுமான விராட் கோலி கடந்த ரெண்டு மாதங்களா எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலுமே பங்கேற்காம ஓய்வுல தான் இருந்தாரு. தன்னோட மனைவியான அனுஷ்கா சர்மாவுக்கு பிரெக்னன்சி டைம் அப்படிங்கறதுனால இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விளையாடவே இல்ல. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக களமிறங்கி இருக்காரு. முதல் போட்டியில இருந்தே அபாரமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. நேத்து பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. மொத்தமா 49 பந்துகளை சிறப்பா ஆடி 77 ரன்களை சேர்த்தாரு. வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்ததுனால ஆட்ட விருதுமே விராட் கோலிக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்பதான் அர்ஷா போக்ல ஒரு கேள்வி கேட்டாரு, ரெண்டு மாசமா நீங்க கிரிக்கெட்டே ஆடாம தான் இருந்தீங்க, எங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன விராட் கோலி என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் அந்த ரெண்டு மாசமுமே இந்தியாவில இல்ல, என்ன யாருனே தெரியாத ஒரு நாட்டுக்கு போய் அங்கதான் ரெண்டு மாசம் என்னோட நேரத்தை செலவழிச்சேன். அந்த ரெண்டு மாசத்துல என்ன ஒரு சாதாரண மனிதன் நினைக்க முடிஞ்சது. குறிப்பா சாதாரண ஒரு ஆளா ரோட்ல என்னால ரெண்டு மாசம் நடக்க முடிஞ்சது. என்ன யாருக்குமே அடையாளம் தெரியாத இடத்துல நான் என்னோட நேரத்தை செலவழிச்சது ரொம்பவும் வித்தியாசமான உணர்வை கொடுத்துச்சு. அந்த ரெண்டு மாசம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பொழுது கழிச்சேன். இப்ப நான் ரெண்டு குழந்தைக்கு தந்தையாகி இருக்கேன். இது முற்றிலுமா வித்தியாசமான பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கு. இப்ப ரெண்டு குழந்தை இருந்தாலும் கூட முதல் குழந்தை மேலதான் பாசமாவும் இருக்கேன், நேரத்தையும் அதிகமா செலவிடுறேன். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமா தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு மாசம் ஓய்வுல இருந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி கிரிக்கெட் களத்தில் இந்த சத்தத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ரெண்டு மாசம் ஓய்வுக்கு அப்புறம் கிரிக்கெட் போட்டிக்கு திரும்பி இருக்கிறதுனால சத்தம் அதிகமா கேட்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஓய்வுக்கு பிறகு கிரிக்கெட் ஆடும் போது கூட திரும்பவும் ரன்கள் சேர்க்க ஆரம்பிச்சது ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி விராட் கோலி சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்காரு.